இன்னைக்கு இதால வேற எதுவுமே கிடையாதா? இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம்னா என்னடா? தினமும் தண்ணியில கோத்த போட்டு பவளையில குடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தட்டுல போட்டிருக்காங்க. நாளைக்கு இதுவும் மாறும். ஊறுகாய் இந்த தடவை வச்சிருக்காங்க, நாளைக்கு ஊறுகாய் இங்க வச்சு சோத்தை இங்க வைப்பாங்க. இடம் தான் மாறும், ஐட்டம் மாறாது. சேம் சோறு, சேம் சாம்பார், சேம் ஊறுகாய். சேம் சேம் யாருக்கடா உரம் தேண்டா? நீ சம்பாதிக்கிற 2 ரூபாயில நண்டு குழம்பாடா செய்வாங்க, தண்டு கீரை மசியல் தான் கிடைக்கும் உனக்கு. ஏய் மணி, வேணா பாரு, நாளைக்கு நான் பணக்கார பிள்ளையா மாறத்தான் போறேன். அன்னைக்கு சாப்பிடு. பணக்கார பிள்ளையா மாறினா சோறு திங்க முடியாதா? வயிற்று வரையில அவசப்படுவேன். எப்படிடா மாறுவ? அலாவுதீன் வச்சிருந்த மாதிரி அற்புத வழக்கு வச்சிருக்கியா, இல்ல ஒரிசால லாட்டரி அடிக்க போறியா? கனவு காண ஆரம்பிச்சுட்டா என்ன? இனிமே அவ்வளவுதான், கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தான் ஓடும். ஏண்டா மணி பிரிக்கிற? குதிரை ஓடணும்னு சிரி போதிருச்சு. டேய், உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்கு. அம்மா, என் கனவு பலிக்கத்தான் போகுது. நான் இம்பாலா கார்ல வந்து இறங்கத்தான் போறேன். டேய் மணி, இந்த கதவு திறந்து விடத்தான் போறேன். நீ இறங்கினதுக்கு அப்புறம்? ஆமா. டேய், பிச்சைக்கார புத்தி ஒண்ணு போகலையே, இம்பாலா கார் வாங்கினதுக்கு அப்புறமும் எனக்கு கதவு திறக்கிற வேலை தானா? ஒரு டிரைவர் வேலை கொடுக்கறது. சரி, எடுத்துக்கோ. 150 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஓவர்டே ஒர்க் பண்ண மாட்டேன். ஹார்பர் வரைக்கும் நான் தான் ஓட்டிட்டு போவேன். இறங்கணும்னா ரெண்டு பேரும் மூட்டை தூக்கலாம். உனக்கு இம்பாலா கார்ல வந்து அந்த மூட்டை தூக்குற புத்தி போகலையடா? பணக்காரன் ஆயிட்டா பல்லு வளர்க்க மாட்டியா? பணக்கம் எப்படா போகணும்? ஏண்டா இப்படி வெத்து பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சட்டுக்குட்டுன்னு சாப்பிட்டு ஒழுங்கா வேலைக்கு போங்க. சட்டுக்குட்டுன்னு சாப்பிடாம வெச்சிருக்கீங்க சோறாது. மணி, கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டா? வேண்டாம், ரெண்டாவது கரண்டி எடுக்கும் போதே பாத்திரம் சத்தம் கேக்குது. நீங்க வச்சுங்க, நான் சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன். அங்க தங்கச்சி சுந்தரி தனியா இருக்கும். ஆமா, தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றியே? எனக்கு அப்புறம் பிறந்தது தங்கச்சி இல்ல அப்படின்னு அக்காவ. அதுக்கு இல்லடா, அந்த பொண்ணு ஒரு நாளுக்காவது நம்ம வீட்டுக்கு அழிச்சிட்டு வரக்கூடாது. வர்றா, வேலை வந்தா அவளே வர்றா. மணி, உன் தங்கச்சி ஒன்ன மாதிரியே இருப்பாளா? போடா, என்ன விட அழகா இருப்பா. வேடாமா, சும்மா வச்சுட்டு முடிக்கிறாங்க, பிடிக்காதே ஏன் மாட்டீங்க நீங்க? சரி, ஜீவன் மாமாவா? என்ன வந்தீங்க? பறந்த வீட்டுல என்னமோ நுழையன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. நாமா பொம்பளை, வர வர வாய் நீளுது. அத்து மீறினா வாய் என்ன? கையே நீளம் நீளம் நீளம். முதல்ல என்னடா நாய் என்ன, இப்ப என்னடா நான் குஸ்தி போட வர? நீ சுந்தரி இப்படி இருக்கவே நான் என்னைக்குதான் கழுத்துல தாலி கட்டுறது? சுந்தரி மாமா, அந்த ஆசை வேறையா? உயிரியே வச்சிருக்கனே மாமா, மறந்துடுங்க. சுந்தரி, நீ என்ன என்ன சாதாரணமா நினைக்கிறியா? நம்ம கோடி விட்டு கோமல இல்ல, அவ என் மேல உயிரியே வச்சிருக்கான். ஜீவ பாவா, பாவா ஜீவா அப்படின்றான். இந்த பக்கத்து வீட்டு பங்கஜ இல்ல கொஞ்சையானகள், பரவாயில்ல. அந்த பொண்ணு சாஞ்சாவும் மடியில சாய்வன் இல்லைன்னு ஆத்துல உழுவேண்டாம். அவளையும் வேணான்னு ஏன் சொன்ன? என் அத்தை மவுளாச்சு, நானே உன்னை கட்டலைன்னு சொன்னா வேற மாப்பிள்ள கிடைக்காம நீ அலைவியே அப்படின்னு சொல்லி கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்தாக்கான்னு இப்படி முறைக்கிறே சுந்தரி. மாமா, நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். முடிவு கரெக்ட். என் பேச்சு 10 நிமிஷம் கேட்டா முடிவுக்கு வந்தாச்சிடணும். என்ன முடிவு சுந்தரி? மாமா, நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. உங்களையே நம்பி இருக்கிற அந்த பொண்ணுங்க உசுறு விட்டுருவாங்க இல்ல? அப்படிதான் சொல்றாங்க, தொலைட்டு போய் கழுதிங்க. அவங்க உசுறு விட்டா அந்த பாவம் என்ன சும்மா விடாது. அதனால நீங்க அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் உங்களை தியாகம் பண்றேன். பாவம் தியாகி மாவ, தியாகம் பண்றாளா? ஏன்டி கிண்டலா பண்ற? உங்க மூஞ்சுக்கு முகரக்கட்டைக்கும் கல்யாணம். மச்சான், நல்ல நேரத்துல வந்தடா மச்சான். அடுப்புல சூடா போட்டுதா சூடா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு சொல்றேன். குடிக்கிறதுக்கு? ஆமா. ஒவ்வொரு வீட்டுல பிள்ளைங்க அப்பா அம்மா வச்சுக்கிட்டு பாடுது, அதுக்கு இது கட்டா போச்சு. சுமார் மாப்பிள்ள கொஞ்சம் திரும்பிக்க மச்சான் சுந்தினி. கொஞ்ச நாள் போட்டு கப்பல் கப்பலா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன். ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி. கப்பல் கப்பலா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா?
நிச்சயமா உனக்கு 60 கல்யாணம் நடக்கும்டா. ஏன்டா? என் மேல் நம்பிக்கை இல்லையாடா. நிச்சயம் சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்க போறேன்டா. அப்படியா? என் கல்யாணம் எங்க தெரியுமா நடக்க போகுது? பிரம்மாண்டமான மண்டபம். என்னடா இது? நாட்டு ஓட உழுகுது, பிரம்மாண்டமான மண்டபங்கற. ஓஹோ, குடுக்குற தெய்வம் கூரைய பொத்துக்கிட்டு குடுக்குது. ஆமாடா. பெரும் கூட்டம். அங்க நாதஸ்வர கச்சேரி. எந்த ஊர் வித்வான்? எடமலைப்பட்டி புதூர். என்ன பாட்டு? சிங்காரவேலனே தேவா. அடடே, நம்ம ஊர் பாட்டு. ஆமா, கச்சேரி ஆரம்பம் ஆயிடுச்சே. பக்கவாத்தியக்காரன் வரல. ஏன் ரேட்டு தகராறா? சந்திரா, ஏன் நிறுத்தி விட்டாய்? பாடு, பாடிக்கொண்டே இரு. பெரும் கூட்டங்கற, நீ வாசிக்கிற கூட்டம் கிடையாதா? அஞ்சு வரலையும் மோதலாம். வித்வா இருக்கா? இல்ல எனக்கு. ஆமா, நான் தான் நாதஸ்வரம் வாசிச்சேன். கூட சேர்ந்து யாரோ தவுல் அடிச்சாங்களே, அது யாரு? நான் ஜாலரா. ஏண்டா என் கற்பனை கெடுத்துக்கிட்டு கிழிச்ச? நீயும் கற்பனையை இறங்கி வாடா, காலகாலத்துல வேலைக்கு போற. வாடா. ஊருக்கு புதுசா? என்னமோ முட்டாய் கடை வேடிக்கை பக்கத்துல பாக்குறீங்க? என்ன வேலை இது? நீ மாதிரி இப்படி நிக்கலாமா? என்ன பாக்கணுமா? இந்தா போர்ல என்ன எழுதிருக்கு பாத்தியா? என்ன எழுதிருக்கு? நின்று கவனித்து போன்னு போட்டிருக்கு. நின்ன நல்லா கவனிச்ச, இப்ப போக போறேன். ஐயோ, பஸ் ஸ்டாப் இல்லையா? நீதான் ஊருக்கு புதுசு போல் இருக்கு, அதான் எங்க நிக்கிறதுன்னு தெரியாம நின்று. ஆமா, ஏன் என் பின்னாடியே வரேன்? இந்தாமா, ரோடு உனக்கு மாத்திரம் சொந்தம் இல்ல. சரி சரி, உங்ககிட்ட என்ன வேண்டா? பம்பு பண்றவன் நான் இல்ல, நானு கப்பல்ல. கப்பல்ல வேலை செய்யறீங்களா? ஆமா, அப்படியே வச்சிருந்த. நிஜமாவா? ஆமா, எனக்கு கூட ரொம்ப நாளா கப்பல்ல பயணம் போகணும்னு ஆசை. அப்படியா? ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆசையா கிடையாதா? போயிஸ் இருக்கே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கப்பல் மாலுமியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதான் என் லட்சியம். அப்படியா? அதுதான் உங்க லட்சியமா? ஆமா. அப்படின்னா நான் தான் ஒரு கப்பல் மாலுமி? நிஜமாவா? ஆமா. போய் சொல்லலையே? இதுலயே நான் போய் சொல்றேன். நான் கப்பலை தூக்கிட்டா போ போறேன், தண்ணியில தள்ளிட்டு போக போது நான் உள்ளுக்குள்ள இருக்க போறேன். நீங்க கப்பல் மாலுமி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க, அதுதான் உங்க லட்சியம். நானும் ஒரு கப்பல் மாலுமி. ஏன் நீங்க என்ன? முதல்ல நீங்க வேலை செய்யற கப்பலை காட்டுங்க. சரி, அப்படி ஆரம்பிப்போம். சரி, இது அப்புறமா ஆரம்பிப்போம். பாட்டு வேறையா? என்ன பார்த்தா கப்பல் கார மாதிரி தெரியுதா? என்ன மச்சான் பிச்சோட கொண்ட போட்டு நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரே. ஆமா, உங்க அப்பா. நல்ல சான்ஸ். உங்க அப்பா சைக்கிள் டபுள்ஸ் வரா. இந்த டிரஸ் அவரை மிரட்டி கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். ஐடியா. Thank you.
உனக்கு எவண்டி தங்கான்னு பேர் வச்சா இரும்புன்னு வச்சிருக்கணும். உன் மனசு என்ன இரும்பா கல்ல? என்ன போய் ஜெயிலுக்கு போட்டு சொல்றிய நியாயமா? இப்பதெல்லாம் யோசிக்காது. கடமை பெரிதா காதல் பெரிதா? தங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. துறங்கறியா உடைக்கவா? ஐயோ கதவையா உடைக்கிறாங்களே இவங்க என்ன போலீஸ்காரங்களா பயிலுவாங்களா? தங்கம் நீ கவனிச்சுக்கோ நான் வர்றேன். என்ன தமிழ்நாட்டு முதல் மந்திரியா இல்ல மக்கள் தலகமா? இந்த ஆளுதான் தெரியல, டிரஸ் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. இந்த காலத்து பசங்க போடுற டிரஸ் பார்த்தா ஆம்பளையா பொம்பளையானே கண்டுபிடிக்க முடியல. எங்களை கண்டுபிடி. என்ன உத்தியோகம்?
என்ன பாக்குறதுக்கு பால் கோவா விக்கிற வியாபாரி மாதிரி இருந்தாலும் கணக்கு எழுதுற கணக்க புள்ள நானு. யோ 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 கணக்கு புள்ள கணக்கு எழுத வேற என்ன பண்ணுவான்? சில கணக்க புள்ள ரூல் மாத்திரம் போடுவானுங்க. அறிவு இருக்கா உமக்கு? இப்பயே அறிவு இப்பதான் கேக்குறேன். அவங்க வாண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் பதில் சொல்றீங்க? சேர்த்தம்மா குறுக்க பேசாம இருக்க சொல்லு. அந்த அதிகாரம் எனக்கு கிடையாதுங்க. அப்படின்னா இந்த வீட்டுல ஆளுங்கட்சி தலைவர் இவங்க, எதிர்கட்சியே கிடையாது. அப்போ நீ என்ன கொண்டாடி தாசனா? என்னங்க அதே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆனா தெரியும், ஆயிடுச்சா? சார் நீங்க மனசு வச்சா எங்களுக்கு கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். உங்க கல்யாணத்தை நான் முன்னால இருந்து நடத்தி வைக்கிறேன். இந்த கேஸ்ல இருந்து என்ன விட்டுறீங்களா? நிச்சயமா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்களா? சத்தியமா பொண்ணுங்க பக்கத்துல நிக்கிற தங்கம் அப்படி வா. வா இவனையும் ஒரு பொண்ணு காதலிக்குதா? உங்களுக்கே கல்யாணம் ஆச்சே, அந்த பையனுக்கு ஆகப்படாத. சார் சார் அந்த பொண்ணு மேல எனக்கு ரொம்ப ஆசை சார். சரி அந்த பொண்ணுக்கு உன் பேர்ல ஆசையா சொல்லு. என்ன உன்ன கேட்டா அவரை சொல்ல சொல்றா? இவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் சார். அந்த பொண்ணுக்கு இவர் மேல கொள்ள ஆசை சார். அப்ப கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பொண்ணு அழகா இருக்குமா? இவருக்கு பொம்பளை வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கும். ஐயோ ஐயோ ஆபாசம் அசிங்கமா இருக்கும். டபுள்ஸ் டபுள்ஸ் அழகா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா இந்த மீசை எடுக்கணும். மீசை எடுக்கணுமா? பாத்தீங்களா ஆசீர்வாதம் விடுங்க. ஐயோ ராமா வேஷம் போட்டு ஏமாத்திருக்கா? ஆமா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, எங்க காலேஜ்ல மாறு வேஷம் போட்டில எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா சொல்லு சொல்லுபடி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. எலே வாய மூட காலி பண்ணி என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவது போறியா? நெஜ போலீஸ கூப்பிடுவேன். மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. ஐயோ என்ன மாமா பண்றான்? போறியா போலீஸ கூப்பிடட்டுமா? நீங்க மாமா ஆக மாட்டீங்க. முடியாது. பொண்ணு சொல்றேன், உங்க பொண்ணுக்கு என்ன விட அழகான பையன் கிடைக்க மாட்டாமா? ஆமாப்பா ஆமாப்பா. சொல்லு வையே, நான் யாருக்கும் ஒப்பங்கிட்டு சொல்லி தொப்பி சொல்லி